ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ், அதுக்கு சூப்பரான சைடிஷ்ஷாக பேபி பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறது பார்க்கலாம். இது மற்ற வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு பேன் சூடாகிடுச்சு, நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன், ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம், வேர்க்கடலை, கருவேப்பிலை, முந்திரி ஒரு 10, மூணு பச்சை மிளகாய் நறுக்கியது, இஞ்சி நறுக்கியது இதோட சேர்த்துடலாம், பெருங்காயம், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். பருப்பு எல்லாம் நல்லா சவந்துருச்சு. வடித்து ஆற வச்ச சாதம் இதை சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் லெமன் 2 ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இது மேலே சேர்த்துடலாம். நறுக்கிய கொத்தமல்லி தழை இதெல்லாம் நல்லா கலந்துடலாம். லெமன் ரைஸ் ரெடி. பேபி பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறதுக்கு நான் 1/2 கேஜி பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். இதை வேக வச்சிடலாம். குக்கரில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை வந்து ஈஸியாக உரிக்கிறதுக்காக ஒரு ஸ்ப்ளிட் போட்டு குக்கரில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, தண்ணியை வடிச்சிட்டு கோல்டு வாட்டர் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண பகுதியிலேருந்து இப்படி பிரித்தோம்னா நமக்கு ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம உரித்து எடுத்து வச்சிடலாம். உரித்து வச்ச பேபி பொட்டேட்டோவோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து வச்சிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சது சேர்த்துடலாம். 1/2 இன்ச் இஞ்சி நறுக்கியிருக்கு அதையும் சேர்த்துடலாம். இது ரெண்டையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். கடாய் சூடாயிடுச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். ஆயில் சூடாயிடுச்சு, இப்போ இதில் மேரினேட் பண்ண உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். இது லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு பாருங்கள், பேனில் ஒட்டாமல் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் கிழங்கை எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சூடாயிடுச்சு, 2 பிரியாணி இலை, சீரகம், பொரியட்டும், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம் இதை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் இஞ்சி பேஸ்ட்டாக சேர்த்துடலாம். இது நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துடலாம். வெங்காயம் செவந்துருச்சு, 1 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம். தக்காளி வதங்கட்டும், கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சிடலாம். தக்காளி வதங்கிடுச்சு,
இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கேற்ப மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், முக்கால் டீஸ்பூன் சீரகத்தூள், உப்பு. இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதோட ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். இது நல்லா கோட் ஆகிற மாதிரி வதக்கிடலாம். வெங்காய தக்காளி நல்லா கோட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துடலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே மூடி வச்சு வேக விடலாம். இப்படி செய்யும்போது உப்பு காரம்லாம் உருளைக்கிழங்குக்குள்ளே நல்லா ஏறும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து வேகட்டும். இடையிலிடையில் கலந்து விடலாம். தண்ணி ஃபுல்லாக வத்திட்டு மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. மல்லித்தலையை தூவிடலாம். ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு ஃப்ரை பண்ணோம்னா ட்ரை ஆகிடும். நான் இன்றைக்கி இப்படியே எடுக்க போகிறேன். பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.